ஐநா தீர்மானத்தை அமல்படுத்த ஸ்ரீலங்காவிற்கு மேலதிக கால அவகாசத்தை வழங்கும் வகையில் பிரித்தானியா கொண்டுவரும் தீர்மானத்திற்கு கனடா, ஜெர்மனி, மசடோனியா மற்றும் மொண்டினிக்ரோ ஆகிய நாடுகள் இணை அனுசரணை வழங்கவுள்ளன. ஏற்கனவே தீர்மான அமலாக்கத்திற்கு மேலதிக கால அவகாசம் வழங்கப்படும் என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கூறியிருந்த நிலையில் பிரித்தானியா நேற்று முன்தினம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. எனினும் ஜெனீவா தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மீண்டும் கால அவகாசம் வழங்கக்கூடாது என்று வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் வலியுறுத்தும் நிலையில் இந்த கோரிக்கைகளை நிராகரிக்கும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஐநா தீர்மான விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு தொடர்பில் மன்னார் பிரஜைகள் குழுவின் உறுப்பினரான அருட்தந்தை ஜெகதாஸ் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். தொடர்ச்சியாக இந்த அரசுக்கான கால நீடிப்பு முயற்சிகளிலே முழுமையாக பங்களிப்பு செய்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த முறையும் அரசுக்கு கால நீடிப்பை கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்திலே தங்களுடைய முழுமையான பங்களிப்பை வழங்கி அரசை காப்பாற்றுவதற்கு முற்படுவார்கள். இந்த அரசுக்கு கால நீடிப்பு கொடுப்பது என்பது மிக மிக ஆபத்தான ஒன்று. சர்வதேச மனித உரிமை ஒழுங்குகளையும் உலக நியாயங்களையும் மனித நீதிகளையும் கேலி கூத்தாக்குகின்ற விடயம். 4 வருடங்கள் எதையும் செய்யாதவர்கள், எதையும் சாதிக்காதவர்கள், எந்த முன்னேற்றத்தையும் செய்யாத இந்த அரசு இன்னும் 2 வருடங்களிலே எல்லாம் செய்யும் என்பதும் எல்லாவற்றையும் நடப்பிக்கும் என்பது நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விடயம். ஆகவே இந்த அரசுக்கு இன்னும் 2 வருஷம் கால அவகாசம் கொடுப்பது என்பது இந்த அரசாங்கம் திட்டமிட்டு நடத்திய இன அழிப்பை நியாயப்படுத்துகின்ற செயல். தொடர்ச்சியாக இந்த அரசு தமிழ் மக்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கின்ற கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பையும் மூடி மறைத்து தொடர்ச்சியாக அந்த கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடர்ந்து அரசு செய்வதற்கு அது ஒரு வழிவகுக்கின்ற ஒரு செயலாகத்தான் அமையுமே ஒழிய யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இன அழிப்பினால் மோசமாக பாதிக்கப்பட்டு இதுவரை தீர்வு காணாமலாக்கப்பட்டுடைய உறவுகள், காணிகள் அபகரிப்புக்குள்ளாகப்பட்டிருக்கிற மக்கள், அரசியல் கைதிகள் என்ற பேர்வையிலே சிறைச்சாலையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு தொடர்ச்சியாக செய்கின்ற ஒரு கேடாகவும் துரோகமாகவும் தான் இந்த விளைவு இந்த சம்பவம் நடைபெறும்.